உணவளிக்கக்கூடியது, ஏழைகளுக்கு உணவளிக்கக்கூடியது. எங்கெல்லாம் குர்ஆனில் சொர்க்கவாசிகளை பத்தி வருகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் தஆலா இந்த உணவளிப்பதை பத்தி சொல்லாம விட்டதே இல்லை. மற்ற இபாதத்தை சொல்கிறானோ சொல்லலையோ, ஆனால் யதீம்களை ஆதரிப்பதையும் உணவளிப்பதையும் அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா எல்லா இடத்திலையும் சொர்க்கவாசிகளுக்கு அடையாளமாகவும் நரகவாசிகளுக்கு அடையாளமாக அவர்கள் கொடுக்க மாட்டார்கள், உணவு கொடுக்க மாட்டார்கள் என்று சொல்றான். அப்போ அமல்களிலெல்லாம் மூழ்கி முத்தெடுத்த ஞானிகள் சொல்லுவாங்க, எல்லா அமலையும் நான் அலசி பார்த்துட்டேன், எது ரொம்ப உயர்ந்தது என்றால் ஏழைகளுக்கு உணவளிக்கிறது தான். உணவு அல்லது அவர்களுக்கு தேவையான பொருளாதார உதவி செய்யறது, இது மாதிரியான உதவிகள் எல்லாம் அதில் அடங்கத்தான் செய்யும். அதற்கடுத்து சல்லு பில் லைலி வன்னாசு பின்னியாம், நடுநெசியில் நின்று தொழுகிறது. அதாவது மக்கள் எல்லாம், அதாவது ஃபஜருக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி வரைக்கும் அந்த பக்தி இருக்கிறது, அதுக்குள்ள நாம தொழுதாலும் அந்த தஹஜ்ஜத்தினுடைய அந்தஸ்தை பெற்று கொள்ள முடியும். அதுதான் அவருடைய பக்து, சிறந்த பக்தும் கூட அதுதான். ஆக குறைந்தது ரெண்டு ரக்காத்தாவது தொழணும். அப்படி தொழுகிறது சுவனவாசிகளுக்கு உண்டான அடையாளமாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள் என்பதை பார்க்கின்றோம். இப்போ குர்ஆன் சுவனம் சிலரை தேடுகிறது. ஒவ்வொரு மனிதனும் சோனத்தை தேட உயர்ந்த லட்சியம்ங்கிறது அதுதான். சோனத்துக்கு மேல ஒன்று இல்லை. பாதுகாப்பு தேடுறது நரகத்தை விட வேற ஒன்றும் இல்லை. சுவனம் மூன்று பேரை தேடுகின்றது. தாலில் குர்ஆன், குர்ஆனை ஓதக்கூடியவர்கள். இந்த குர்ஆனை ஓதக்கூடியவர்களில் சில லிஸ்ட் அடங்கும். அது எதெல்லாம் என்றால், குர்ஆனை ஓதுவது, அதை மனனம் செய்வது, அதனுடைய தப்சீரை கேட்பது, அதற்காக உதவி செய்கிறது. இந்த இதில் எதிலையாவது ஒன்று பங்கு வைத்தாலும் அந்த விஷயத்தில் நீங்கள் அடங்குகிறீர்கள். இப்போ தப்சீர் கேட்குறீங்க, அப்போ அந்த குர்ஆனுக்குரிய சங்கையை நீங்கள் செய்கிறீர்கள் அர்த்தம். இந்த தப்சீர் கேட்பதற்கும் தப்சீர் நிகழ்த்துவதற்குமாக ஆக்கப்பணிகளையும் ஊக்கப்பணிகளையும் செய்கிறார்கள் அவர்கள். அது நஸ்ருல் குர்ஆன், அது குர்ஆனுக்கு உதவி செய்யக்கூடியது. அந்த கூட்டத்தில் அவர்கள் ஆகிடுறார்கள். இப்படி எந்த விதத்திலேயாவது அந்த குர்ஆனை, தாலில் குர்ஆன் என்ற பங்கெடுப்பிலே நாம என்ன செஞ்சிடறோம், பங்கெடுத்துறோம். அதற்கு அடுத்து முதல்ல சொன்னமே அந்த கிராமவாசித்த பெருமானா சல்லாய் சொல்லம் அழகான வார்த்தை பேசணும்ட்டு இங்கே சொர்க்கம் சொல்கிறது. ஹாஃபிலுல் லிசான், நாவை பேணக்கூடியவர்கள். அப்ப எல்லா கருத்துக்களும் ஒன்றாகத்தான் இருக்கு. நாவை பேணுவதற்கு அவ்வளவு முக்கியத்துவம் இஸ்லாம் வழங்குகின்றது என்பதை பார்க்கின்றோம். அதற்கு அடுத்து இங்கேயும் வருகின்றது, அத்தஈமுல் ஜியான், பசித்தவர்களுக்கு உணவளிப்பது. ஆகைய ரெண்டு நிகழ்வுலையுமே, குர்ஆனிலையும் ஹதீஸ்லையும் வேற சில வார்த்தைகள் வேற அமல்கள் வந்தாலும் கூட இந்த உணவளிக்கிறதுங்கிறது எல்லாத்திலையுமே வருகிறது என்பதை நாம் நினைவூட்டுகின்றோம். ஐஷா சித்திகா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா அவர்கள் ஒரு சஹாபி வஃபாத் ஆன பொழுது அந்த ஜனாசா போகும்பொழுது சோனவாசி, சீதேவி சோனவாசி போறாருன்னு சொல்றாங்க. எதேச்சையா சொல்றாங்க. பெருமானா சல்லா அலிசல்லாம் அவர்கள் சொல்றாங்க, சோனவாசின்னு எப்படி நீ சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் பாவம் செய்திருப்பார் என்று சொல்லல, அவங்க ஏதாவது தவறான வார்த்தைகள் பேசியிருக்கலாம் இல்லையா, பேச்சத்தான் சொல்றாங்க. அப்ப பேச்சு எவ்வளவு தூரம் நம்முடைய இந்த உலகத்தையும் மறு உலகத்தையும் பாதாளத்தில் தள்ளக்கூடியதாக இருக்கிறது என்பதை அது நமக்கு சுட்டி காட்டுகின்றது என்பதை பார்க்கின்றோம். அப்ப அல்லாஹ்வை தந்ததை பொருந்திக் கொள்வது யார், அல்லாஹ்வை அதிகமாக வணங்கியவர்கள் என்று கேட்டும் பொழுது அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு சொல்வாங்க, ஹராமை தவிர்த்து கொள்வதே நீங்க சிறந்த வணக்கவாளி என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். நாளை கியாமத்திலே ஒளியிலான மேடைகளில் சிலர் அமர்ந்திருப்பார்கள். நபிமார்களும் சுகதாக்களுமே ஆச்சரியப்படுவாங்க, இவங்க எந்த அந்தஸ்து, இவ்வளவு உயரான அந்தஸ்தில் இருக்கிறாங்களேன்னு ஆச்சரியப்படுவார்கள். அவர்கள் யார் என்று கேட்ட பொழுது அல்லாஹுக்காக வேண்டிய நேசிப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டிய கொடுப்பார்கள், அல்லாஹுக்காக வேண்டிய கொடுக்காமல் இருப்பார்கள்,
அப்ப பாவமான காரியங்களும் கொடுக்க மாட்டார்கள் என்ற அர்த்தம். அப்ப அல்லாவிற்காக நேசிப்பதும் அல்லாவிற்காக வேண்டி கோபப்படுவதும் அல்லாவிற்காக வேண்டி கொடுப்பதும் அல்லாவிற்காக வேண்டி தடுப்பதும் இதெல்லாம் அப்ப அதான் மேற்கொண்ட வசனத்தில் அல்லாஹ்வின் முகத்திற்காக செய்யக்கூடியவர்கள் தான் அந்த சொர்க்கவாசிகள். சாயித் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் மதியன் பிரதேசத்தை வென்று பாரசீகத்தினுடைய நிறைய பொக்கிஷங்கள் கனிமத் பொருளாக கிடைக்கின்றது. கனிமத் பொருள் எல்லாம் கிடைச்சு அதை பாதுகாப்பாக ஒரு இடத்துல வைக்கிறாங்க. மாபெரும் சொத்து கிடைச்சிச்சு. அப்ப அதுக்கு சாயித் இப்னு அபி வக்காஸே பாதுகாப்பா நிக்கிறாங்க. கனிமத் பொருளுடைய சட்டம் ஐந்தில் ஒரு பங்கு அரசாங்கத்துக்கு, மற்றது பூரா யுத்தத்தில் கலந்து கொண்டவர்களுக்கு பிரிச்சு கொடுத்துருவாங்க. அப்ப இரவில் ஒருவர் அழுக்கான ஆடையுடன் வருகின்றார். வந்து அவர் எதையோ ஒன்று மூடி கொண்டு வருகின்றார், தெரியாம அந்த இடத்துல வச்சுட்டு போறார். இப்ப யாரு என்று கேட்கிறாங்க. என்னது அவங்க வச்சுட்டு போறது என்னதுன்னு பாக்குறாங்க. அங்க ஏற்கனவே வச்சிருந்த பொருட்களை எல்லாம் விடவும் விலை மதிப்பா மிக்க மன்னரினுடைய மணிமகுடம், நவரத்தினங்களும் அலாலும் அலங்கரிக்கப்பட்ட அவ்வளவு பெரும் தொகைக்கு சொந்தமான ஒரு மணிமகுடத்தை அவர் வச்சுட்டு போறாரு. அவர் நினைச்சிருந்தா அதை அபகரிச்சிருக்கலாம், பாரம்பரியம் வரைக்கும் என்ன செய்யும் அந்த சொத்து விற்று சாப்பிடலாம். அப்ப இவங்க யாரு யாருன்னு கேக்குறாங்க. இருட்டு தானே அந்த காலத்துல. இவங்க சொல்றாங்க, என்னை அனுப்பின ரப்புக்கு என் பேரு தெரியும். ஆக இவ்வளவு பெருமதியான ஒன்றை வச்சுட்டு அத நான் தான் கொண்டு வச்சேன்னு சொல்லி தன்னுடைய பேரை கூட அவங்க சொல்லல, சொல்லாம போயிட்டாங்க. இதுதான் மன் வஜ்ஹுல்லா மேற்கொண்ட வசனத்தில் பலா மன் அஸ்லம வஜ்ஹுல், அல்லாஹ்வுக்காக வேண்டியே செய்யக்கூடிய அந்த அமல். வேற தன்னுடைய புகழ், தன்னுடைய தன்னை நிரூபிப்பதற்கான சான்று, நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறதெல்லாம் இல்ல. யாருனே தெரியாம அவ்வளவு பெரிய ஒரு மணிமகுடத்தை வச்சுட்டு பேரை கூட சொல்லாமல் போனார்கள் என்பதை பார்க்கின்றோம். அப்ப சொர்க்கம் நரகம், சொர்க்கத்துக்கு போனவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள், நரகத்துக்கு போனவர்களும் நிரந்தரமாக இருப்பார்கள். ஒரு பிரிவை தவிர, நரகத்தில் போனவர்களில் ஒரு பிரிவை தவிர மற்றவர்கள் பூரா காஃபிர்கள், முஸ்ரிக்கீன்கள், இவளெல்லாம் நரகத்தில் இருப்பாங்க நிரந்தரமாக. நரகத்தினுடைய ஆக மிக கொடுமையான தண்டனையில் யார் இருப்பார்கள் என்றால், தன்னை யார் ஆண்டவன் சொன்னானோ ஃபிரௌன் மாதிரி, இவங்க தான் ரொம்ப கடும் தண்டனைக்குண்டாக ஆள இருப்பாங்க, ஃபிரௌன் போன்றவர்கள். அதற்கு அடுத்து முனாஃபிக்கீன்கள், தன்னை முஸ்லீமாக காட்டிக்கொண்டு நயவஞ்சகத்தனமாக காஃபிர்களிடம் போய் என்ன செய்யறது, இங்க உள்ள ரகசியங்களை சொல்லி இவர்களை காட்டி கொடுக்கிறது. இங்க உள்ள லாபத்தையும் அடைந்து கொள்றது, அங்க உள்ள லாபத்தையும் அடைந்து கொள்றது. இவருங்க தான் ஆக மோசமான நரகத்தின் அடித்தட்டில். ஆக குறைந்தபட்ச தண்டனையும் இருக்கிறது. கால் பாத அளவுக்கு தான் லேசா நெருப்பு சுடும், அந்த மாதிரி தண்டனையும் இருக்குது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பெரிய தகப்பனார் அபு தாலிப் அவர்கள் அந்த மாதிரி குறைந்த தண்டனை இருக்கிறாங்கன்னு சொல்லி ரசூலுல்லாஹ் சொன்ன ஒரு ஹதீஸ் இருக்கிறது. ஆனா இதுல நிறைய இமாம்களுக்கு மத்தியில கருத்து வேறுபாடு இருக்கு. ஏன் அவங்க முஸ்லீம் ஆயிட்டாங்கன்னு சொல்லி ஒரு சிலர் சொல்லக்கூடியவர்களும் உண்டு. அதையும் நான் உங்களிடம் பதிவு செஞ்சுக்கிறேன். இப்ப ரசூலுல்லாஹ் சொன்ன இந்த ஹதீஸ் இருக்கு, அவங்களுக்கு குறைந்தபட்ச தண்டனை நரகத்துல அவங்க கால் பாதை வரைக்கும் தான் அவங்களுக்கு இருக்கும், நரகத்தினுடைய லேசான ஆழத்தில் தான் இருப்பாங்க என்று சொன்ன ஹதீஸை. அப்ப குறைந்தபட்ச தண்டனையும் இருக்கிறது, அதிகபட்ச தண்டனையும் இருக்கிறது என்பதற்காக நாம் அதை விளக்க சொல்கின்றோம். அப்ப அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா யாருக்கு ஒரு திருகம் அளவிற்கு ஈமான் இருக்கிறதோ அவர்களை பூரா நரகத்திலிருந்து வெளியாக்குங்கள் என்று அல்லாஹ் சொல்லிடுவான், அவர்கள் எல்லாம் வெளியாக்கப்படுவார்கள். இன்னும் இருக்கிறார்களா முஸ்லிம்கள் நரகத்தில் என்று அல்லாஹ் கேட்பான். இருக்கிறாங்கன்னு மலக்குகள் சொல்லுவாங்க. அரை திருகம் அளவிற்கு யாரிடத்தில் ஈமான் இருக்கிறதோ அவர்களை வெளியே கொண்டு வாங்கன்னு சொல்லுவான், அவர்களும் வெளியேற்றப்படுவார்கள். இன்னும் இருக்கிறார்களா என்று கேட்பான், இன்னும் இருக்கிறார்கள். அணு அளவு யார் ஈமான் அவருடைய உள்ளத்தில் இருக்கிறதோ அவர்களையும் வெளியாக்குங்கள், அவர்களையும் வெளியாக்கப்படும். இன்னும் இருக்கிறார்களா என்று கேட்பான்,
ஆமா இருக்கிறாங்க. அதாவது பேர அளவு முஸ்லீம், முஸ்லீமா பிறந்ததுதான், வேற எதுவுமே அவருக்கு தெரியாது. இப்பவும் சில சேரிகளில் அந்த மாதிரி இருக்கிறாங்க, இஸ்லாமா பிறந்திருப்பாங்க, என்ன அது ஒண்ணுமே தெரியாது. மதீனாவில் முகமது நபி அடங்கியிருக்காங்க, மக்காவில் அல்லாஹ் அடங்கியிருக்கான்னு சொல்லக்கூடியவர்கள்லாம் இருக்கிறாங்க. அந்த அளவுக்கு மார்க்கம் தெரியாதவர்களாக இருக்கிறாங்க. அப்ப அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாருடைய சிபாரிசு முடிஞ்சிடுச்சு, என்னுடைய ரஹமத்தை கொண்டு அவங்களையும் வெளியாக்கிருக்கான். ஆக முஸ்லீம்களுக்கு ஒரு ஆறுதல் இல்லைன்னா, அவர்கள் செஞ்ச தண்டனைக்கு தகுந்த மாதிரி, தப்புக்கு தகுந்த மாதிரி தண்டனையை அனுபவித்து கடைசியில் வெளியாக்கப்படுவார்கள். ஆனால் அந்த தண்டனையும் சாமானியமானது அல்ல. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா நம் அனைவரையும் கேள்வி கணக்கில்லாமல் சொர்க்கத்துக்கு போகக்கூடிய பாக்கியத்தை தந்தர்கள் உரிவானாக. அது யார் அந்த கேள்வி கணக்கில்லாம கேட்பது? கேள்வி கணக்கில்லாமல் சோனம் செல்லக்கூடியவர்கள் யார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மூட நம்பிக்கையில் மூழ்காமல் அல்லாஹ்வை சார்ந்து அல்லாஹ்வின் மீது தவக்கல் வைத்து சகுனம் பார்க்காமல், ஆருடம் பார்க்காமல், ஜோசியங்களில் நம்பிக்கைக்காம வாழ்க்கை முழுக்க ஒரு தடவை கூட அந்த மாதிரி இல்லாம யார் இருக்கிறார்களோ, சைத்தான் வந்து வசுவாசை ஏற்படுத்துவான். வாசல்ல நீங்க வெளியேறும்போது வாசப்படி தட்டிரும், உடனே மனசுல வசுவாச வரும். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதற்கும் சொல்லிக் கொடுத்துருக்காங்க, அல்லாஹும் அல்லா யாத்தி பில் ஹசனாத் இல்லா அந்த, தீமையை தட்டக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை, நன்மையை தரக்கூடியவன் உன்னை தவிர வேறு யாரும் இல்லை என்று சொல்லிட்டு நம்பிக்கையோடு போங்க. அப்ப சைத்தான் ஊசலாட்டத்தை ஏற்படுத்துவான். அல்லாஹும் அல்லா யாத்தி பில் ஹசனாத் இல்லா அந்த வலா யதுஃபவு சையாத்தி இல்லா அந்த என்று கேட்டுத்தருகிறார்கள். ஆக இந்த மாதிரி மூட நம்பிக்கைகள் சாராமல் இருக்கக்கூடியவர்கள், கேள்வி கணக்கு இல்லாமல் சோனம் பழக்கூடியவர்கள், சோனத்திற்கு எட்டு பெயர்கள் உண்டு, எட்டு வாசல்களும் உண்டு. நரகத்திற்கு ஏழு பெயர்கள் உண்டு, ஏழு வாசல்கள் கிடையாது. அப்ப எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படுபவர் யார் என்று அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கேட்டார்கள் பெருமானாரிடம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, அந்த எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படக்கூடியவர்களாக நீங்கள் இருப்போயீர்கள் என்று நான் ஆதரவு வைக்கிறேங்கிறான். அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு தஆலா உமார் இருந்தா நாம் எட்டு வாசல்கள் வழியாகவும் அழைக்கப்படலாம். ஆனால் இமாம்கள், அரிஃபீன்கள், சஹாபிகள் அவர்கள் பல ஆய்வுகளுக்கு பிறகு நமக்கு சொல்லி தருவாங்க, யார் ஒலுவுடைய துவாவை நிரந்தரமாக ஓதிக்கிட்டு வர்றாங்களோ எல்லா காலங்களிலும், அந்த எல்லா காலங்களிலும் ஏனென்றால் அதுல தௌபா இருக்குது, கலிமா இருக்குது, சலவாத் இருக்குது, அல்லாஹ்வை புகழ்றது இருக்குது, எல்லாமே அதுல இருக்குது. அப்ப அல்லாஹ் தௌபா செய்யக்கூடியவர்களை விரும்புகின்றான். அல்லாஹும்ம ஜஅல்னி மினத் தௌவாபீன், என்னை தௌபா செய்தவர்களின் ஆக்குவாயாக என்று கேட்கிறோம். அப்ப நீங்க அஸ்தகஃபிருல்லாஹ் வ அதூப் இலைஹி நான் தௌபா செய்யறேன்னு சொன்னா, உங்க உள்ளங்கள் எங்கேயோ இருந்தா அந்த தௌபா ஏற்றுக்கொள்ளப்படாது. ஆனா இங்க என்ன கேக்குறீங்க, என்னை தௌபா செய்தவர்களில் என்றும் ஆக்குவாயாக, உண்மையான தௌபா செய்தவர்கள் என்ன ஆக்குவாயாக அர்த்தம் வந்துருது. அப்ப உண்மையான தௌபா செய்தவர்களாக அல்ல ஆக்கிதா, அத்தாயிபூன் அல்ல ஆபிதூன், அல்லா தல சொர்க்கவாசிக்கும் போதோ அடையாளமே தௌபா செய்தவர்கள். அவன் அசோபுல்லா அத்துபலை அசோபுல்லா அத்துபலை என்பதை விடவும் இந்த உலுதுவா பவரானது. ஏன்னா தௌபாவை செய்யக்கூடியவர்கள் என்றும் என்னை ஆக்குவாயாக, அப்ப அது உண்மையான தௌபா அல்லாஹ் இடத்துல கேட்கிறது. எனவே அந்த உலுதுவாவை நிரந்தரமாக ஓதக்கூடியவர்கள் சொர்ணத்தின் எட்டு வாசல்கள் வழியாகவும் நுழையக்கூடிய வாய்ப்பு இருக்கின்ற இமாம்கள் விளக்கம் தருவார்கள். பெண்களுக்கு மார்க்கம் ரொம்ப லேசாகி இருக்கிறது. பரலான தொழுகைகளை, கடமைகளை, நோன்பு பரலானவைகளை மட்டும் நிறைவேற்றிவிட்டு கற்பொழுக்கத்தோடு வாழ்ந்து கணவனின் திருப்பொருத்தத்தை பெற்றால் போதும் சொர்க்கத்தின் எட்டு வாசல் வழியாகவும் அவங்க நுழையலாம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பெண்களுக்கான அப்படி ஒரு சலுகையை அல்லாஹ் தந்திருக்கின்றான். அல்லாஹ் நல்லோர்களின் அடையாளத்தை பற்றி சொல்லும் பொழுது சூரத்துல் ஃபுர்கானிலே அல்லாஹ் சொல்லுவான், ரப்பனா ஸரிஃப் அன்னா அதாப ஜஹன்னம, நரகத்தினுடைய அதாபியிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக என்று நல்லோர்கள் கேட்பார்கள் என்று அல்லாஹ் குர்ஆன்ல பதிவு செய்யறதற்கு காரணம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, யார் ஒரு நாளைக்கு காலையிலும் மாலையிலும் மூன்று தடவையோ ஏழு தடவையோ நரகத்திலிருந்து என்னை காப்பாற்றுவாயாக என்று கேட்டால்
நரகம் கேட்கும், என்னை விட்டும் பாதுகாப்பு தேடியவர்களுக்கு என்னை விட்டும் பாதுகாப்பு அளி என்று நரகம் கேட்கும். மூன்று தடவையோ ஏழு தடவையோ சொர்க்கத்தை தாய் என்று கேட்டால் சுவனம் கேட்கும், என்னை கேட்பவர்களை என்னிடத்தில் நுழையவை என்று சுவனம் கேட்கும். அதனால்தான் அல்லாஹ் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபஜர் தொழுகைக்கு பிறகும் மக்ரிப் தொழுகைக்கு பிறகும் அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார் நம்ம குத்பாவில் கூட சொல்லுவோம். அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், அல்லாஹும்மா அஜிர்னி மினன்னார், நரக நெருப்பிலிருந்து. அப்ப ரப்பனா ஆத்தினா வித்யா ஹசனத்தின் எல்லா தொழுகளையும் ஓதுறதுக்கு காரணம் என்றால் ஓகேனா அதா பண்ணார், நரக நெருப்பிலிருந்து எங்களை காப்பாத்துவையாக. அதே எல்லா தொழுகையிலையும் அந்த துவாவை என்ன செஞ்சிடறோம், ஓதியறோம். பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இதை அதிகமாக ஓதிருக்கின்றார்கள் என்பதை பார்க்கின்றோம். சொர்க்கத்தை அடைவதற்கான வழிகளில் மிகவும் உச்சஸ்தாயில் இருப்பக்கூடிய இருக்கிறது ரபியா என்ற சஹாபி, பெருமானாருக்கு ஊழியம் செய்து கொண்டிருந்தார்கள். அவர்கள் மீது மகிழ்ச்சி ஊற்ற பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சல் ரபியா, ஏதாவது கேளுங்க நான் உங்களுக்கு தர்றேங்கிறாங்க. எதை கேட்டாலும் கொடுப்பதற்கான ஆற்றலை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு. அப்ப அவங்க கேட்டாங்க, முராஃபகத்தக்க ஃபில் ஜன்னா, சொர்க்கத்தில் நான் உங்களோடு இருக்க வேண்டும் என்று கேட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிறைய ஹதீஸ்கள், உங்களுக்கு ஒரு விளக்கத்துக்காக சொல்கின்றேன், எத்தீம்களை ஆதரித்தவர்கள், ரெண்டு பெண்புகள் வர்த்தவர்கள், நானும் அவர்களும் இப்படி இருப்போம்னு காட்டுவாங்க. அப்படின்னா என்ன, சொர்க்கத்தில் இருப்போம், என்னுடைய தரச்சா கூடினதுதான், அவங்க அதுக்கு அடுத்தது கொஞ்சம் கம்மி தான். அப்ப நபிமார்களுடைய அந்தஸ்து உயர்ந்தது, ரெண்டு விரல காட்டினதுலயும் ஒன்னு கட்டையாவும் இருக்கு, ஒன்னு நெட்டையாவும் இருக்குன்னா அப்ப நபிமார்கள் வேற அந்தஸ்துல இருப்பாங்க, இவங்க பக்கத்துல இருப்பாங்க. இவங்க ரசூலுல்லாவோட இருக்கணும்னு கேக்குறாங்க, உங்களோடு சேர்ந்து இருக்கணும்னு கேக்குறாங்க. அவ கையில தாலிக்கு வேற ஏதாவது விருப்பம் இருக்குதா, வேற ஒண்ணும் இல்ல, உங்களோட நான் சொர்க்கத்துக்கு போகணும். இப்ப பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அக்ஸிரு சுஜூத், சஜதாவை அதிகப்படுத்துங்க, நீங்க சொர்க்கத்துல என்னோட இருக்கலாம். அப்போ தலையாய அமலாக தொழுகை இருக்கின்றது. அந்த நாள் தான் தொழுகை அல்லாஹ் ஜல்லஷானோ தாலா வானத்துக்கு வரவழைத்து அல்லாஹ் பரிசா கொடுத்தா, மற்ற எல்லா அமல்களும் கடமைகளும் பூமியில ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக அல்லாஹ் கொடுத்தது, நேரடியாக கொடுத்தது இந்த தொழுகை. அப்ப அல்லாஹ் நேரடியாக கொடுத்ததற்கு ஒரு சங்கை இருக்கின்றது என்பதை பார்க்கின்றோம். சோனம் செல்வதற்கான அடையாளங்களையும் வழிமுறைகளையும் அந்த ஆயத்தை வைத்து நாம இப்போ பயன் செய்துகிட்டு இருக்கிறோம். யூதர்கள் எங்களுக்கு சொர்க்கம்னாங்க, நசராக்கள் எங்களுக்கு சொர்க்கம்னாங்க, அல்ல அப்படி இல்லை, திசை அவ்வாறு அல்ல, யாருக்கு சொர்க்கம்னு சொல்றான் அப்படிங்கறத பத்தி தான் நம்ம தபசீர் செய்யறோம். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சபையில் ஒருவர் வந்தார், சாயித் ரலியல்லாஹு அன்ஹு, இவர் சொர்க்கவாசி என்றாங்க. மூன்று நாளும் அவரை குறித்து சொன்னார்கள், சுருக்கமாக உங்களுக்கு சொன்ன விஷயம் என்பதனால் நான் வேகமாக கடந்து செல்வேன். அவங்க என்ன அமல் செய்யறாங்கன்னு அவங்க வீட்டுல போய் ஒரு சஹாபி பாக்குறாங்க, இவர் என்ன அமல் செய்யறாரோ அதான் அமல் செய்யறாங்க. அப்ப மூன்று நாளும் தொடர்ந்து சொர்க்கவாசின்னு சொன்னதுக்கு காரணம் என்னன்னு அவங்கள்ட்ட கேட்ட பொழுது அவங்க நல்லா யோசிச்சு பார்த்துட்டு, நான் யாரை பத்தியும் துருவி துருவி ஆராய மாட்டேன், யாரை பற்றியும் நான் பேச மாட்டேன், பொறாமை கொள்ள மாட்டேன் நாங்கள். அப்போ சொர்க்கவாசி என்று பெருமானாரால் சொல்லப்பட்ட அந்த வாழ்த்துக்கு சொந்தக்காரர்களாக நாமளும் ஆக வேண்டும் என்றால், இந்த துருவி துருவி ஆராய்கிறது, குறை கண்டுபிடிக்கிறது, பிறரை பற்றி பேசுவது என்பது சொர்க்கவாசிகளுக்கான அடையாளம் இல்லை. அப்ப இந்த அடையாளத்திற்குரியவர்களாக இருந்தால் அந்த வாழ்த்துக்கு நாமளும் சொந்தக்காரர்களாக ஆகிவிட முடியும். உலுவுடைய உறுப்புகளை நரகம் தீண்டுவதை அல்லாஹ் ஹராமாக்கிவிட்டான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வின் பயத்தால் அழுத கண்களை நரகம் தீண்டாது. அப்ப நரகத்தினுடைய நெருப்பின் நெருப்பை ஒரு துளியை ஆயிரம் முறை குளிர்வித்து அந்த நெருப்பினுடைய ஒரு பகுதி தான் இந்த உலகத்தில் உள்ள எத்தனை வாரன் கீட்டினாலும் அந்த அதுக்கு பிறகு உள்ளதுதான். அப்ப நரகத்தினுடைய ஒரு துளி இந்த பூமியில் விழுந்தால் பூமி கரிந்து விடும், அது அவ்வளவு கொடூரமானது.
அந்த நெருப்பை அணைக்கக்கூடியது அல்லாஹ்வின் பயத்தால் நாம் அழக்கூடிய ஒரு சொட்டு கண்ணீருக்கு அந்த சக்தி இருக்கிறது என்று எம்பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்கின்றார்கள் என்று பார்க்கின்றோம். சஹாபிகளுக்கு மத்தியிலே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் யாருக்கு உங்களுக்கு சொர்க்கம் வேணும்னு கேட்டாங்க. யாரு சொர்க்கம் வேண்டாம்னு சொல்லுவா? எல்லா சஹாபிகளும் வேண்டாம் வேணும். இப்ப பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது ஆசைகளை குறைத்து கொடுக்கும். அவசியத்தை நாம் என்ன செய்யலாம்? அனுபவிக்கலாம். பேராசைகளை மேலும் மேலும் சேர்க்க வேண்டும் என்ற ஆசைகளை குறைத்து விடுங்கள். கண்ணுக்கு முன்னால் மரணத்தை நினைத்துக் கொண்டே இருங்கள். மரணம் ஒரு சிறந்த உபதேசியாக இருக்கிறது. அப்ப நாளைக்கு நாம மையத்தா போவோம் என்ற அந்த உணர்வு பாவம் செய்வதை விட்டும் தடுக்கும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்வார்கள், நான் அமல் செய்யும் பொழுது இதுதான் என்னுடைய கடைசி அமலாக இருக்குமோ என்று நினைச்சுக்கிட்டு நான் தொழுவேன்னு. தொழுகை பற்றி மாத்திரம் நம்ம சொல்றோம், எல்லா அமல்களையும் அப்படிதான். அப்போ மரணத்தை பற்றி நினைக்கிறது நம்ம செய்யக்கூடிய அல்லாவிற்காக செய்யக்கூடிய அந்த செயலை பரிசுத்தமாகவும் ஆக்கும், கூர்மையானதாகவும் ஆக்கும், அல்லாவிற்காக வேண்டியாகவும் ஆக்கிறோம். அப்ப மரணத்தை பற்றி சிந்திக்கிறதே மாபெரும் இபாதத். மரணத்தை பற்றி பேசுவதே மாபெரும் இபாதத். கல்யாண வீட்டில் உள்ள பயான்ல மையத்தை பத்தி பேசணும்னு சொன்னா, மரணத்தை பத்தி பேசணும்னா திருக்குறியா பேசுறோம்னு நம்ம நினைப்பாங்க. அதுதான் பரக்கத்து. மரணத்தை பற்றி பேசுவதே பரக்கத்து, அது வேற விஷயம். விளங்கியவர்கள், விளங்கியவர்களுக்காக அது மனசுல வைத்துக் கொள்றதுக்காக சொல்றோம். கல்யாணம் உள்ள போய் நம்ம மரணத்தை பத்தி பேச போறது இல்லை. அப்படி பேசினாலும் தவறு இல்லை, ஏனென்றால் சத்தியமானது அதுதான். அதற்கடுத்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீ யாருக்கு வெக்கப்படுறதை விடவும் அல்லாவுக்கு வெக்கப்படுறதுக்கு நீ அல்லாஹ் தகுதியானவன். ஒரு சிசிடி கேமரா கவனிச்சுக்கிட்டு இருந்தால் நம்முடைய ஆடையை சரி செய்கிறோம், அல்லது தவறான செயல்களில் இருந்து தவிர்க்கின்றோம், அல்லது பிறர் பார்த்தால் கேவலமா நினைப்பா என்று கேவலமான செயல்களிலிருந்து தவிரக்கூடிய நீ, அல்லாஹ் நம்மளை கண்காணித்துக்கிட்டு இருக்கிறானேன்னு நீ நினைக்கணும். அல்லாஹ்வுக்காண்டி வைக்கப்படணும். அது பாத்ரூம்ல இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்காண்டி வைக்கப்படணும். அதனாலதான் ஆடை இல்லாமல் நாம் குளிப்பது கூட நம் மார்க்கத்தில் தடுக்கப்பட்டிருக்கிறது. அல்லாஹ்வுக்காக வேண்டி வெட்கப்பட வேண்டும். இந்த மூன்றும் இருந்தால் நீங்க சொர்க்கவாசி என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதோடு சொன்னார்கள், தான் சொல்றது சரி, உண்மையிலே சரியாக இருந்தும் கூட ஒருத்தனோட வாதம் செய்யாமல் தவிர்க்கிறானே அவனுக்கு நான் சொர்க்கத்துக்கு பொறுப்பேற்கிறேங்கிறான். நீங்க சரியான கொள்கையில் இருக்கீங்க, அது அதை சொல்லி நிரூபிக்கிறதுக்கு உங்களுக்கு சான்று இருக்கு, அதை கூட நீங்க வாதம் செய்யாம தர்க்கம் செய்யாம விவாதத்தை தவிர்த்து விட்டால் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்கிறேன் என்று பெருமானார். அப்ப வீண் விவாதங்களில் ஈடுபடவே கூடாது என்பதற்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விளையாட்டாக சொன்னாலும் பொய் சொல்லாதீங்க, அப்பொழுதும் உங்களுக்கு சொர்க்கத்தை கொண்டு நான் பொறுப்பேற்கின்றேன் என்று அண்ணலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார். ஆக சுவனத்திற்கான அடையாளங்களும், அதை சுவனம் யாருக்கு சொந்தம் என்பதையும் நாம் விவரித்தோம். நரகம் யார் எப்படிப்பட்டது, நரகம் யாருக்கு சொந்தம், கடுகளவு ஈமான் உள்ளவர்கள் நரகத்தில் நுழைய மாட்டார்கள், கடுகளவு பெருமை உள்ளவர்கள் சோனத்தில் நுழைய மாட்டார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதையும் நாம் இங்கு நினைவு கொள்ள வேண்டும். ஏனென்றால் அல்லாஹ்வினுடைய சிபத்து பல சிபத்து இருக்கிறது. பார்க்கிறவன் என்பதும் அவன் சிபத்து தான், கேட்கிறவன் என்ற சிபத்தும் அவன் சிபத்து தான், பேசுகிறவன் என்ற சிபத்தும் அவன் சிபத்து தான், உயிருள்ளவன் என்ற சிபத்தும் அவன் சிபத்து தான். அதையெல்லாம் நமக்கு தஞ்சி நீ நான் இதை நீ இரவலா நீ பேசிக்க, நாம் பார்த்தேன் நம்ம சொல்றோம், அவனுக்குள்ளதுல கேட்டேன்னு சொல்றோம், பேசுறேன்னு சொல்றோம். ஆனா இதையெல்லாம் நம்மளுக்கு அனுமதிச்சிருக்கான். நீ உலக ரீதியான முறையில இப்படி பேசிக்க, ஆனா உண்மையிலே அவன் தான் இன்னல்லாக சமயம் பசியிருந்தான் குர்ஆன்ல வருது. அப்ப பெருமையை இதை நீ இரவலா உபயோகிச்சுக்க, நான் எப்படி செஞ்சேன் பாத்தியா என்று பேசுறதுக்கு நம்மளுக்கு அனுமதி தரல.
பெருமை எனக்கு மட்டும்தான் சொன்னாதான் குர்ஆன்ல எடுத்த எடுப்பிலேயே அல்ஹம்துலில்லாஹ், அனைத்து சர்வ புகழும் அல்லாஹ்விற்கே சொந்தமானது. சிலரு விளங்காம அர்த்தம் வைக்கிறாங்க, அவங்க விளங்கி அர்த்தம் தவ அப்படி கொள்கையில உள்ள இல்ல, வார்த்தையில அப்படி சொல்லிடுறாங்க. அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக என்று சொல்வார்கள், எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே உரித்தாகுக, இனிமே உரித்தாகுக அப்படி சொல்றது வார்த்தையின் மீது உண்டான பொருள் வைக்கிறதுலயும் தவறு இருக்கிறது. அது வந்து கடந்த காலமா தான் இருக்கு, இனிமே எங்க உரித்தாக போகுது, புகழ் அவனுக்கே உரித்தானது என்று அர்த்தம் வைக்கும். ஆக சோனத்தையும் நரகத்தையும் பற்றி அதுக்கு அதை அடைவதற்கான வழிகளையும் குர்ஆன் கூறக்கூடிய வசனங்களையும் நாம் இப்பொழுது பார்த்தோம். இப்பொழுது ஒரு சின்ன ஒரு சிந்தனை, தப்சீரினுடைய ஏன் தப்சீர் செய்ய வேண்டும், அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா பெருமானாருக்கு அருளிய வசனங்களில் வன்சன்னா இலைக்க திக்ர லிதுபய்யின நாஸ், உம்மளவில் நாம் வேதத்தை இறக்கி வைத்தோம், நீங்க தான் அதை விளக்கி வைக்கணும். ஏனென்றால் அவங்க தாய்மொழி அரபி தான், ஆனா எது எதுக்கு எந்த இடத்துல அர்த்தம் என்பதை பெருமானாருக்கு அல்லாஹ் விளங்க வைத்திருக்கிறான். ஏவல் கட்டளை இருக்குல்ல, கட்டளை தொழுகுங்கள் என்பது கட்டளை தான், நோம்பு வையுங்கள் என்பது கட்டளை தான், கடன் கொடுத்தால் எழுதி வையுங்கள் இதும் கட்டளை தான். அப்ப எந்த கட்டளை ஃபர்லு, எந்த கட்டளை சுன்னத்து என்பது ஏவல்லே பல வகையான ஏவல்கள் குர்ஆன்ல இருக்கு. உமன் ஷா ஃபல்யூமின் உமன் ஷா ஃபல்யுக்ஃபுர், நாடியவர்கள் முஸ்லீம் ஆகி கொள்ளட்டும், நாடியவர்கள் காஃபிராகட்டும். குர்ஆன் வசனம் இது ஏவல் ஏவல் தான், நாடியவங்க முஸ்லீம் ஆகட்டும், நாடியவர்கள் காஃபிராகட்டும். அப்ப இந்த ஏவலுக்கு என்ன அர்த்தம்? அப்ப இதற்கு தான் தப்சீர் தேவை. இந்த ஏவல் எதை குறிக்கிறது என்று ஏவல் குறித்த பார்வைகளில் 16 விதமான அர்த்தங்கள் இருக்கு. அல்லாஹ் கட்டளை சொற்கள் வருத, அந்த கட்டளை சொல்றதுக்கு 16 விதமான நையாண்டி பண்றதுக்கு, எச்சரிக்கை பண்றதுக்கு, எப்படி பலவிதமான இதுல 16 அர்த்தங்கள். அப்ப இது மொழிபெயர்ப்பின் தர்ஜுமாவில் நீங்க தெரிந்து கொள்ள முடியாது, அதை தப்சீரில் நுழைஞ்சு போனா தான் அங்கு தெரியும். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அரபி தாய்மொழியாக கொண்டு அவர்கள் சொல்வார்கள், ஃபாகிஹத்தும் வ அப்பா, பழங்களும் வ அப்பா, அப்பானா என்ன அர்த்தம்னு தெரியலங்கிறாங்க. இப்ப நம்மளுக்கு தப்சீர்கள் மூலமாக நமக்கு வழங்க வைக்கப்பட்டு அதுக்கப்புறம் தெரிஞ்சுக்கிட்டாங்கன்னு வைங்களேன், முதல் கட்டமாக தெரியல. ஃபாத்திரு சமாவாதி வல்லர் ரயீஸ் முஃபஸ்ஸிரீன் இப்னு அப்பா சொல்றாங்க, ஃபாத்திரு சமாவாதி வல்லர் என்ன, வானம் பூமிகளை படைத்தவன் ஃபாத்திர்னா என்ன அர்த்தம்னு தெரியல அவங்களுக்கு. அப்ப ஒரு கிராமவாசி பேசினாரு, ஆனா அஃப்தர்து, நான் தான் அத முன்மாதிரி இல்லாமல் அதை நான் தான் முதல்ல தோண்டனன்ட்டு வேறொருட்ட பேசுறாரு. அப்போ முன்மாதிரி இல்லாமல் முதல் முதலாக படைத்தது என்பது அந்த ஃபாத்திருக்கு அர்த்தம்னு நான் விளங்கிட்டேன், கிராமவாசி பேசுறதுல இருந்து நான் அதுக்கு விளங்கிக்கிட்டேன் என்று சொல்றாங்க. அப்ப தப்சீருக்குள்ள போய் நுழைஞ்சால்தான் இந்த வார்த்தைகளுக்கெல்லாம் அர்த்தம் தெரியும். அல்லாஹ் தஆலா சூரத்துல் பக்ராவிலே 2வது ஜூஸ்ல சொல்வான், ஃபலா ஜனாஹ அலைஹிமா அய்யத்தவஃப பிஹிமா, ஸஃபாவுக்கும் மர்வாவுக்கும் மத்தியில தொங்கோட்டம் ஓடுவதை பற்றி குற்றம் இல்லை என்று அல்லாஹ் சொல்றான். தவாபு போறது நம்மளுக்கு வாஜிபு, அல்ல இங்க என்ன சொல்றான், அப்படி நீங்க தொங்கோட்டம் ஓடுறதில்ல அது பக்கத்தில் போறதில் குற்றம் இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்ப தப்சீருக்குள்ள போய் நுழையணும். முதன் முதலாக இது கடமையாக்கப்பட்ட போது அதுக்கு முன்னால சஃபாவில் ஒரு சிலையை வச்சிருந்தாங்க, மர்வாவில் ஒரு சிலையை வச்சிருந்தாங்க, இப்ப அது எடுக்கப்பட்டுடுச்சு, அவங்களுக்கு அந்த பழைய ஞாபகம் வருது, முந்தி இந்த சிலையை வச்சுக்கிட்டு நம்ம போய்கிட்டு இருந்தோம், இப்ப அதுக்கு மத்தியில ஓடுறோம, அதை பத்தி பரவாயில்லப்பா இப்ப போங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்லலாம். அப்ப தப்சீருக்குள்ள போய் நுழைந்தால்தான் அதனுடைய விளக்கங்கள் நமக்கு தெரிய வரும் என்பதற்காகத்தான். ஏனென்றால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் சொந்த அறிவை கொண்டு தப்சீர் செய்கிறார்களோ அவருடைய ஒதுங்கும் இடம் நரகம். இப்ப நாங்கள்லாம் தப்சீர் செய்யறது
ஏற்கனவே எழுதி வச்சிருந்த தப்சீரை பார்த்து தான் நாங்க செய்யறோமே தவிர எங்களுடைய சொந்த அறிவை கொண்டு அல்ல. ஏனென்றால் இதுரிப்பியாசாக்கள் பஹர், கடலுக்கு அடியுங்கள் என்று வருது. இதே எதிரிப்புக்கு பயணம் செய்யுங்கள் என்று அர்த்தம் வருது. அப்ப எதிரிப்புக்கு பின்னால் பா வந்தால் அடி என்று அர்த்தம், எதிரிப்புக்கு பின்னால் சி ஃபா வந்தால் பயணம் செய்யுங்கள் அர்த்தம். இப்ப இது எங்க போய் பாக்குறது? தப்சீருக்கு போனா தான் எதிரிப்புக்கு எந்த இடத்துல எப்படி அர்த்தம் வைக்க வேண்டும் என்பது நம்மளுக்கு தெரியும். என்பதற்காக ஒரு சின்ன விளக்கத்தை நாம் சொல்கின்றோம். இப்ப இன்னல்லாஹ அலா குல்லி ஷைன் கதீர் குர்ஆன்ல பல இடத்துல வரும். அல்லாஹ் அனைத்து வஸ்துவின் மீது சக்தி பெற்றவன், அனைத்தின் மீதும் சக்தி பெற்றவன், எதையும் அவனால செய்ய முடியாது என்பது இல்லை. அப்போ கிறிஸ்தவர்கள் என்ன செஞ்சாங்க, கிறிஸ்தவத்தில் உள்ள வேதாந்தவாதமா பேசுவாங்கல்ல, அந்த மாதிரி உள்ளவன் என்ன செய்யறான், முஸ்லிம்கள் பாமர மக்களிடம் போய் அல்லாஹ் எல்லா மீதும் சக்தி பெற்றிருக்கிறான, அவனை போன்ற ஒரு அல்லாவை அவன் படைக்கிறதுக்கு ஏன் சக்தி பெறல, அவன் என்ன பாயிண்ட்டுக்கு வர்றான்னா அவன் அப்படி படைச்சது தான் ஈசான்னு சொல்றதுக்காண்டி வர்றான், இன்னொரு கடவுள். அப்ப அல்லாஹ் தன்னை போன்று இன்னொரு அல்லாவை படைக்க முடியலன்னா அப்ப அவனுக்கு படைக்க முடியலையா, சக்தி இல்லையா? குர்ஆன் ஆயத்துக்கு மாற்றமாவதா? இன்னல்லாஹ் அலா குல்லி ஷைன் கதீர்னா எல்லாவற்றின் மீது சக்தி பெற்றவன் என்று குர்ஆன் நான் ஓதுறீங்களே, தன்னை போன்று ஏன் படைக்கல? அவர் கொண்டு போய் அசரத்துல கொண்டு விட்டார். அசரத்து தப்சீரை பாக்குறாரு. அப்ப தப்சீருக்கு போனா தெரியும், அசரத்து சொல்லிட்டாரு இன்னொன்றை அவன் படைத்தால் படைக்கப்பட்டதுதான் அது. அல்லாஹு தஆலா தன்னை போன்று இன்னொரு அல்லாவை படைத்தாலும் படைக்கப்பட்ட பொருள் தான் அதே தவிர அது 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 வந்து காலிக்காக ஆயிறாரு. அப்ப இந்த விளக்கம் ஈமானை சேர்ந்த விஷயமா இருக்குது. அப்ப அல்லாஹ் எதை படைச்சாலுமே படைக்கப்பட்டது, படைக்கப்பட்டது பூராவே மஹ்லூக், படைக்கப்பட்டது பூராவே அடிமை. அவங்களுக்கு சொல்றது புரிய வருதா? இதே மாதிரி தான் குர்ஆனுடைய குர்ஆன் படைக்கப்பட்டது என்று வாதிட்டவர்கள் இமாம் ஷாஃபி இமாம் சொல்றாங்க அல்லாஹ்வுடைய வார்த்தை பூரா படைக்கப்பட்டது என்று அந்த கொள்கையில் உள்ளவர்கள் மோத்திசலா கொள்கையில் உள்ளவங்க இருக்கிறாங்க, அவங்களோட வாதம் செய்ய போனாங்க. இப்ப அவங்க இப்ப ஏற்கனவே சொன்னோம், இந்த மஜ்லிஸுக்கு பொருத்தமா இருக்குங்கிறதுனால இன்னொரு தடவை ஞாபகப்படுத்துறோம். ஷாஃபி இமாம் கேட்டாங்க அல்லாஹ் ஒவ்வொன்றையும் படைப்பதற்கு என்ன சொல்லுவான், குன் என்று சொல்லுவான். குன் என்றால் ஆகு என்று அர்த்தம், குன் ஃபயகுன். அப்ப ஷாஃபி இமாம் திருப்பி கேட்கிறாங்க குன் என்ற வார்த்தை படைக்கப்பட்டதா என்று கேட்கிறாங்க, ஏன்னா அது அல்லாஹ்வுடைய வார்த்தை தானே. அப்ப அவங்க படைக்கப்பட்டதுக்குறான். அப்ப இவங்க திருப்பி கேட்டாங்க ஒரு படைக்கப்பட்ட ஒரு வார்த்தை இன்னொன்றை படைக்குமே ஆனால், படைக்கப்பட்ட வார்த்தை இன்னொன்றை படைக்குமானால் அப்ப நானும் தான் படைக்கப்பட்டவன், நானும் தான் இன்னொன்னு படைப்பேன், அப்ப அது தெய்வமாக ஆகாத இலாகாக ஆகாத என்று அந்த வாதத்திற்கு முற்றுப்புள்ளி வைத்தார்கள் என்பதை பார்க்கட்டும். ஆக தப்சீரின் அவசியம் எது, எதன் காரணத்தினால் அருளப்பட்டது, தஜ்வீது சட்டம் சேர்த்து ஓதுறது, அதையெல்லாம் சொன்னா இன்னும் விரிவாகும். எந்த இடத்துல நிறுத்தணுமோ அந்த இடத்துல நிறுத்தாம சேர்த்து ஓதிட்டோம்னா அர்த்தமே மாறிவிடும். அதற்கெல்லாம் உதாரணங்கள் இருக்கிறது. உச்சரிப்புகளை மாத்தினால், இப்ப உச்சரிப்பை மாத்துறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ இலக்கணம், இலக்கியம், அருளப்பட்ட வரலாறு, அதனுடைய சட்டம், அந்த ஆயத்து இப்ப சட்டத்தில் இருக்குதா, ஆயத்து சட்டத்தில் இல்லாத ஆயத்தெல்லாம் இருக்கு, அந்த ஆயத்து இருக்கும் சட்டம் இருக்காது, போதையுடன் தொழுகையில் நெருங்காதீர்கள் இருக்குது, ஹலா தக்ரபு ஸலாத வாந்தும் சுக்காரா, அதுக்கு பின்னால் ஆயத்து வந்து அதை மாத்திடுச்சு. சட்டம் இருக்கும் ஆயத்து இருக்காது, அப்படியும் சில ஆயத்துக்கள் இருக்கிறது. அப்ப இந்த சட்டம் ஒரு காலத்துக்கு மட்டுமான சட்டமா, முக்காலத்திற்கு உண்டான சட்டமா, அம்ரா சுன்னத்தா வாஜிபா ஃபர்லா என்றெல்லாம் புரித்தறிவதற்கு அதை பற்றி உண்டான ஞானத்தை தெரிந்தவர்கள் ரசூலுல்லாஹோடு இருந்த சஹாபிகள், அந்த சஹாபிகளிடம் கேட்டவர்கள் தான் தாபியங்கள், அந்த தாபியங்கள்ட்ட இருந்து தான் இமாம்கள். தப்சீர்களில் மட்டும் 200,000 தப்சீர்கள் இருக்கு, 200,000 தப்சீர்கள் இருக்கிறது. குர்ஆனுக்கு விளக்கம் எழுதுற மாதிரி உலகத்தில் வேற எந்த நூலுக்கும் விரிவாக்கம் எழுதப்படவில்லை என்பதை
நாம பார்க்கிறோம். ஆக தப்சீர், தப்சீரோடு சேர்ந்து விளங்கும் பொழுதுதான் அதனுடைய உண்மையான அந்த தாக்கத்தை நாம புரிய முடியும். அப்ப சின்ன சின்ன விஷயங்கள், குர்ஆனை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, குர்ஆனை பற்றி ஒரு அறிவை நீங்கள் பெறுவது 1000 ரக்காத்தை தொழுவதற்கு சமம்ங்கிறாங்க. குர்ஆனை பற்றி ஒரு அறிவை நீங்கள் தெரிந்து கொள்வது 1000 ரக்கா, புகாரியில் இருக்கு, 1000 ரக்காத்து தொழுவதற்கு சமம் என்றால், அப்ப குர்ஆன் நமக்கு வழிகாட்ட வேண்டும் என்றால் அதனுடைய தப்சீரோடு சேர்ந்து நாம் பயணிக்க வேண்டும். அல்லாஹ் இதை தொடுவதற்கு நீடித்து செய்வதற்கும் அல்லாஹ் நம் அனைவருக்கும் தௌஃபீக் செய்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ஸல்லல்லாஹு அலா முஹம்மத் யா ரப்பி ஸல்லம்.